வணக்கம். இன்று நாம் ஒரு மருத்துவ குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். மருத்துவ குறிப்பு பற்றி சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை தலையில் உள்ள பொடுகு பிரச்சனை. இந்த பொடுகுனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருக்குமே, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருக்குமே இது வந்துடுது. இப்போது இந்த பொல்ல காலகட்டத்தில் வந்துடுது. அதுக்கு ஷாம்புலாம் போட்டு குளிக்கிறாங்க, ஷாம்பு போட்டு குளித்தாலும் போக மாட்டேங்குது. அதுக்கு ஒரு தீர்வை நான் கொடுக்கலான்னு இருக்கேன், பாருங்கள். இதை உபயோகப்படுத்தி பயன்பெறுங்கள். இது வந்து நம்ம வீட்டில் அன்றாடம் உபயோகப்படுத்துகிற வெந்தியம். வெந்தியம் வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். அடுத்து வேப்பலை, இந்த வேப்பலையை நன்றாக அரைத்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தலைக்கு உபயோகப்படுத்துகிற தேங்காய் எண்ணெய். அடுத்து ஜெல்லு, கத்தாழை ஜெல்லு, ஆளுவேரான்னு சொல்லுவாங்க, அதோடைய சென்ட்ரா உள்ள ஜெல்லு. அடுத்து இந்த மாதிரி சீத்தாப்பழ கொட்டை. இந்த சீத்தாப்பழ கொட்டையை வந்துட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு எண்ணெயை நம்ம காய்ச்சி தலைக்கு வைக்கும்போது பொடுகு வந்து கிளியராகாது. இருந்தாலும் அதனுடைய பவர் குறைஞ்சி தொடர்ந்து பயன்படுத்தி வரும்பொழுது பொடுகு வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன், அதில் முளைக்கட்டி வச்சுருக்கிறேன், வெந்தயத்தை போட்டுக்கிறேன். அடுத்து இந்த காய வச்சு வச்சுருக்கிற நீம் இதை போட்டுருக்குறேன். அடுத்து வேப்பலை கா வத்தலை போட்டாச்சு. அடுத்து ஆளுவேரா ஜெல்லி, ஆளுவேரா ஜெல்லை இதில் போட்டிருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எண்ணெய் ஸ்டவ்வில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தேவையான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா காய வச்சு இந்த நைஸாக அரைச்சி இதில் ஊற்றி நம்ம எண்ணெயை பதப்படுத்த போகிறோம். பார்க்கலாம், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கலக்கி வைக்கிற தேங்காய் எண்ணெயை கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இது பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்குறேன். இதை வந்து சின்ன சின்ன வடை மாதிரி சின்ன சின்ன உருளையாக தட்டி நம்ம அதில் போட்டு எண்ணெயை காய வைக்கலாம். நல்லா காய வச்சுட்டு நல்லா வடிகட்டி தலைக்கு யூஸ் பண்ணணும். இப்போது இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், இப்படி வச்சு இது போட்டோம்னா எண்ணெயில் நல்லா பொழியும். ஸ்டவ் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சனுமே அந்த இது போட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து நல்லா பொரிஞ்சிட்டு இந்த மாதிரி கப்பி அடியில் தேங்கி நிற்கும். இந்த எண்ணெயை அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினோடனுமே இந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டி வச்சுக்கிட்டு இந்த சீத்தாப்பழ பவுடரை வந்துட்டு அதோட எண்ணெயோட கலந்து வச்சுட்டு நம்ம டெய்லி தினமும் தலைக்கு உபயோகப்படுத்தி வரணும். எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா தெளிஞ்சோனையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆற வச்சு இந்த மாதிரி மஸ்லின் துணி இல்லை காட்டன் துணி எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு துணியை எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி கப்பியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி தெளிவான எண்ணெயை எடுத்து வச்சுக்கணும். தெளிவான எண்ணெயை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சீத்தாப்பழ கொட்டை பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரு இருக்குது, இந்த பவுடரை இதில் கலந்துக்கணும். கலந்துட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது முடியும், நல்லாயிருக்கும், மென்மையாக இருக்கும். தலையில் உள்ள பொடுகு பேனு இந்த மாதிரி இருந்தால் எல்லாம் கிளியர் ஆயிரும், நல்லா சுத்தமாயிரும். இந்த எண்ணெயை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒரு இன்றைக்கி இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு தேங்காய் எண்ணெய் அப்புறம் வேறு எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ரெகுலராக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணணும். கூடுமான வரைக்கும் ஷாம்பு தலைக்கு யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுங்க, அதை வந்து தவிர்த்துருங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறத இந்த எண்ணெய் மிகுந்த நல்ல பயன் அளிக்குது. அனைவரும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். இந்த சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.